தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுபடாது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு மண்ணில் எடுபடாது. 7 தடவை வந்தாலும், 70 தடவை வந்தாலும், 700 ரோட் ஷோக்கள் பண்ணாலும் அந்த கதையெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் செல்லுபடியாக. எத்தனை இடத்துக்கும் போகலாம் தான் நான் சொன்னேன், எத்தனை இடத்துக்கும் போகலாம், எத்தனை ரோட் ஷோவும் பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்கள் ஷோ எல்லாம் விரும்ப மாட்டாங்க, உண்மையிலேயே ஷோவை விரும்பாதவர்கள். கீழே இறங்கி அவர்களோடு யார் வெள்ள சமயத்தில் இருந்தார்கள், இதே ஷோவை வந்து ஹெலிகாப்டர்ல வெள்ள சமயத்துல வந்து அவர் பார்வையிட்டு போயிருக்கலாம்ல, அப்ப வராம இப்ப என்ன, அப்ப ஹெலிகாப்டரில் பறந்து கூட வராமல் இப்பொழுது ரோட் ஷோவில் வந்து செல்கின்ற ஒன்றிய பிரதமர் அவருடைய அந்த கருத்துக்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டார்கள். திமுக தலைவர்களும் கூட்டணி தலைவர்களும் கூட பிரச்சாரத்தின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிகமாக தாக்கி விமர்சனம் செய்திருக்காங்க. பிரச்சாரத்துல அதிமுக அதிகமா வந்து இதுல வந்து பிரச்சாரத்தின் பொழுது அதாவது முன்னிலைப்படுத்தி பேசாமல் அப்படி எதுவும் எனக்கு தெரியலீங்களே. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. இரண்டு பேருமே ஒருவரோடு ஒருவர் வந்து திரைமறைவில் உறவு வைத்திருக்கிறவர்கள் தான், அதனால் அப்படி கிடையாது. இரண்டு பேரும் இணைந்துதான் இந்த பெரிய மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். பல சிஏஏ, என்ஆர்சி, நீட், உதயமின் திட்டம், இதெல்லாம் ரெண்டு பேரும் இணைந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்கள் தான். அந்த துரோகம் இன்னமும் தொடர்கின்றது. மோடி வந்து வேலூர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து வேட்பாளர் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தா மட்டும்தான் வேட்பாளர் இருக்க முடியும், மற்றபடி நடுத்தர குடும்பத்தில் வந்து வேட்பாளர் நிற்காக்க மாட்டாங்க அப்படின்றத பிரதமர் மோடி இன்னைக்கு வேலூர்ல பேசியிருக்காரு. அப்ப அவர் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை பத்தி நினைத்து பார்த்தாரா? நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயலுடைய அப்பா யாருங்க? மந்திரி. அவங்க அம்மா யாருங்க? எம்பி. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவருடைய அப்பா யாரு? அவர் மந்திரி. மாண்புமிகு அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல் பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தவருடைய பையன். அடுக்கிக்கிட்டே போலாம் நானு. அவருடைய கட்சியிலே அது இருக்குது. இது ஒரு தேய்ந்து போன, வேற எதுவும் சொல்ல முடியலன்னா இது ஒரு தேய்ந்து போன குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருப்பார். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, நாட்டு நடப்பை அறிந்தவர்களே, சிந்தித்து பார்த்து உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் 283 கேள்விகள் நாட்டு மக்களின் நலனுக்காக கேட்டிருக்கிற முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது மாணவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள். உதய சூரியனுக்கு வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தென்சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பேராசிரியர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள்.